வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நர்ட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா, வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படிங்கிற ஒரு பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பிளாசி போரை பற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து பக்சர் போரை பற்றி பார்க்க போகிறோம். 55,000 சப்ஸ்கிரைபர் இந்த சேனலுக்கு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி. டெய்லி நான் வீடியோஸ் போட்டால் லைக் பண்ணுற, கமெண்ட் போடுற எல்லாருக்குமே நன்றி. ஸோ இந்த வீடியோவில் பக்சர் போரை பற்றி பார்க்க போகிறோம். 1757 ஆண்டு பிளாசி போருக்கு அப்புறம் வங்காளம், பீகார், ஒரிஷா இந்த பகுதிகளில் ஆங்கிலேயர்களுக்கு தடையில்லாத வணிக உரிமை கிடைச்சது. இந்த மூன்று பகுதிகளில் தடையில்லாத வணிக உரிமை வந்து கிடைச்சது: வங்காளம், பீகார், ஒரிஷா. ஸோ அதுக்கப்புறம் வந்து வங்காளத்தோட 24 வர்கானா அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பெற்றாங்க. பிளாசி போருக்கு அப்புறம் வங்காளத்தோட அரியணை ஏறினது வந்து மீர் ஜாஃபர். பிளாசி போருக்கு அப்புறம் வங்காளத்தோட அரியணை ஏறினது மீர் ஜாஃபர். இவரோட காலம் 1857 1760 வரைக்கும். இவர் வந்து ஆங்கிலேயர்களோட கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினதுனால அவரை கட்டாயப்படுத்தி பதவியிலிருந்து நீக்கிட்டு அவரோட மருமகன் மீர் காசிம் அப்படிங்கிறவரை வங்காள நவாப் ஆகினாங்க. இந்த மீர் காசிம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு புர்த்வான், மிட்னாப்பூர், சிட்டகாங் இந்த பகுதிகளை கொடுத்தாரு. ஸோ மூன்று பகுதிகளை கொடுத்துருக்காரு: புர்த்வான், மிட்னாப்பூர், சிட்டகாங் இந்த பகுதியில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இவர் வந்து வங்காளத்தோட தலைநகரை முர்ஷிதாபாத்லேருந்து மாங்கிருக்கு மாற்றினார். ஸோ அப்போ கேட்கலாம், வங்காளத்தோட தலைநகரை வந்து முர்ஷிதாபாத்லேருந்து மாங்கிருக்கு மாற்றினது யாருன்னு கேட்டால், ஸோ மீர் காசிம் அப்படின்னு தெரியணும். அதே மாதிரிக்கு மீர் காசிம் வந்து முர்ஷிதாபாத்லேருந்து எங்கே மாற்றினாருன்னு கேட்டால் மாங்கீர் அப்படின்றது தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தஸ்தக் அப்படின்னு சொல்லக்கூடிய சுங்கவரி விளக்கு ஆணையை வந்து ஆங்கிலேயர்கள் தவறாக பயன்படுத்தினதுனால மீர் காசிம் வந்து கோபப்பட்டு கலகத்தில் ஈடுபட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்த மீர் காசிமை தோற்கடிச்சாங்க. அவர் வந்து அயோத்திக்கு தப்பி ஓடிட்டார். ஸோ அங்கே போயிட்டு அடைக்கலம் போயிட்டு அங்கே வந்து சுஜாவுத்தௌலா, இரண்டாம் ஷா ஆலம் இவங்களோட சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாரு. ஸோ இவர் மீர் காசிம், சுஜாவுத்தௌலா, இரண்டாம் ஷா ஆலம், ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. பீகார் பகுதியோட பாட்னாவுக்கு மேற்கே 130 கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதிக்கரையில் அமைஞ்சிருக்க பாதுகாக்கப்பட்ட ஒரு சிறிய நகரம்தான் இந்த பக்சார் அப்படிங்கிறது. 1764 அக்டோபர் 22 இங்கே நடைபெற்ற போரில் சுஜாவுத்தௌலா, இரண்டாம் ஷா ஆலம், மீர் காசிம் இவங்க மூணு பேரையும் ஆங்கில படைத்தளபதி ஹெக்டர் மன்ட்ரோ அப்படிங்கிறவரை தோற்கடிச்சார். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சுஜாவுத்தௌலா, இரண்டாம் ஷா ஆலம், மீர் காசிம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து போர் பண்ணாங்க. அந்த போரில் வந்து ஹெக்டர் மன்ட்ரோ அப்படிங்கிறவர்களால் தோற்கடிக்கப்பட்டாங்க. ஸோ எப்போ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, 1764 அக்டோபர் 22 தான் இந்த போர் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இது வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட முக்கியமான வெற்றியாக இருந்திருக்கு. போரோட முடிவில் மீர் ஜாஃபர் வந்து வங்காள அரியணையில் அமர்த்தப்பட்டிருக்காரு. இந்த மீர் ஜாஃபர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மகன் நிஜாம் உத்தௌலா வந்து வங்காளத்தோட நவாப் ஆகிறாரு. 1765 பிப்ரவரி 20 நடைபெற்ற அலகாபாத் உடன்படிக்கையின்படி பக்சார் போர் வந்து முடிவுக்கு வருது. அப்போ 1765 பிப்ரவரி 20 நடைபெற்ற அலகாபாத் உடன்படிக்கையின்படி இந்த பக்சர் போர் வந்து முடிவுக்கு வருது. அதன்படி வந்து வங்காள நவாப் வந்து தன்னோட இராணுவத்தோட பெரும் பகுதியை வந்து கலைச்சிடணும் அப்படின்னும், கம்பெனியால் நியமிக்கப்பட்ட துணை சுபைத்தார் மூலம் வங்காளம் வந்து நிர்வகிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ அலகாபாத் உடன்படிக்கை எப்படி என்ன சொன்னாங்கன்னா, வங்காள நவாப் தன்னோட இராணுவத்தில் பெரும் பகுதியை கலைச்சிடணும், கம்பெனியால் நியமிக்கப்பட்ட துணை சுபேத்தார் மூலம் தான் வங்காளம் நிர்வகிக்கப்படும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ராபர்ட் கிளைவ் வந்து அயோத்தி நவாப் சுஜாவுத்தௌலா கூட, முகலாய பேரரசு இரண்டாம் ஷா ஆலம் கூட தனித்தனியாக ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாரு. ராபர்ட் கிளைவ் சுஜாவுத்தௌலா கூட ஒரு ஒப்பந்தம், இரண்டாம் ஷா ஆலம் கூட ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாரு. ஸோ இப்படி வந்து ராபர்ட் கிளைவ் வந்து வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை வந்து கொண்டு வந்தார். இப்படி ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை வந்து ராபர்ட் கிளைவ் வந்து கொண்டு வர்றாரு. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே திரும்ப பார்க்கலாம். பக்சர் போரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1764 நடைபெற்றது தான் பக்சர் போர்.
லாசிப்பூருக்கு அப்புறம் வங்காளம், பீகார், ஒரிஷா இந்த மூன்று பகுதிகளில் ஆங்கிலேயர்களுக்கு தடையில்லாத வணிக உரிமை கிடைக்கிது. 24 பர்கானா அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து கிடைக்கிது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் போருக்கு அப்புறம் மீர் ஜாஃபர் வந்து பதவிக்கு வர்றாரு. அவர் வந்து ஆங்கிலேயர்கள் சொன்னதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு அவரோட மருமகன் மீர் காசிம் அப்படிங்கிறவரை வங்காள நவாப் ஆகுறாங்க. வங்காள நவாபான மீர் காசிம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு புர்த்வான், மிட்னாப்பூர், சிட்டகாங் இந்த பகுதிகளை வந்து கொடுக்குறாரு. வங்காளத்தோட தலைநகரை முர்ஷிதாபாத்திலிருந்து மாங்கியிருக்கு மாத்துறாரு. தஸ்தக் அப்படின்னு சொல்லக்கூடிய சுங்கவரி விளக்கு ஆணையை தவறாக பயன்படுத்தின ஆங்கிலேயர் மேலே மீர்காசிம் வந்து கோபமடைஞ்சு கழகத்தில் ஈடுபடுறாரு. ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்ட அவர் வந்து அயோத்திக்கு தப்பி ஓடி அடைக்கலம் போயிட்டு அங்கே வந்து சுஜா உத்தவ்லா, இரண்டாம் ஷாலும் இவங்களோட சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாரு. சரி, பீகாரோட பகுதியில் ஒரு 130 கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதிக்கரையில் அமைஞ்சிருக்க ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு சிறிய நகரம் தான் இந்த பக்சர். 1764 அக்டோபர் 22 இங்கே வந்து ஒரு போர் நடைபெற்றுச்சு. இதில் வந்து சுஜா உத்தவ்லா, இரண்டாம் ஷாலும், மீர் காசிம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து போர் பண்ணுறாங்க. அதில் வந்து ஹெக்டர் மன்ட்ரோவால் தோற்கடிக்கப்படுறாங்க. ஸோ போரோட முடிவில் மீர் ஜாஃபர் வந்து வங்காள அரியணியில் அமர்த்தப்படுறாரு. மீர் ஜாஃபரோட இறப்புக்கு அப்புறம் அவரோட மகன் நிஜாம் உத்தவ்லா வங்காள நவாப் ஆறாரு. ஸோ அதுக்கப்புறம் 1765 பிப்ரவரி 20 நடந்த அலகாபாத் உடன்படிக்கைப்படி இந்த பக்சர் போர் வந்து முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது. ஸோ இதோட வந்து பக்சர் போர் பற்றி 8வது வகுப்பில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். TNPSC ஆல் நியூஸ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.